Hey guys, welcome back to the channel. So, in this video, we are going to see dishes la ivanga vande night la prepare pandranga abindrada paapom so vaanga restaurant ku pola so ulle entrance e vande super ah irukku samaya decorate pannirukanga and keela da restaurant ku da nam poaporum vaanga nam pinnaye vaanga. So guys, table vandu okkandachi. So guest nariya per irukanga, guest nariya per irukadnala vandu pathina nammalku porama oru superana table, nalla lighting ulla oru table vandu kuduttaanga, because na avangalukkum disturbance irukodadhu, nammalum video supera pannanum appadinadhukaga kuduttaanga. Yes, namba vandu ipo vandachi, alaga supera menu card la kuduttirukanga, Malayaram restaurant solittu menu card la kuduttirukanga, sariyana oru design la vandu ready pannirukanga. Enna pathina starts from soup, soup la vandu pathina nammalku tamil english rendudhilume vechirukanga, and price ellame pathina romba reasonable ana price da irukku. Saaptu mudichittu டேஸ்டோட சேர்த்து பிரைஸ் என்ன அப்படின்றதே நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து உங்களுக்கு மெனூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் சூப்ல இருந்து அண்ட் ஈவினிங் ஸ்பெஷல் என்னென்ன டிஷஸ் இருக்கு எல்லாமே வந்து இந்த சூப்பரான டிசைன்ல பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப் ஐட்டம்ஸ், ஸ்டார்டர்ஸ், மீல்ஸ், பிரியாணி, செட்டிநாடு டெலிஷியஸ் எல்லாமே நிறைய லிஸ்ட் ஆஃப் மெனூஸ் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு பேஜ்லயும் அந்தந்த மெனூஸ் எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட மெயினான விஷயம், நான் இங்க ஏன் வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு மதியானம் இங்க தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். அந்த லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு அந்த டெலிஷியஸான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு தான் ஈவினிங் வந்து எப்படி இருக்குது ஃபுட்டு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஐட்டம்னு சொல்லிட்டு இன்னும் எங்ககிட்ட சொல்லலை. அந்த ஐட்டம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அண்ட் ஈவன் முடிஞ்சதுன்னா அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்றதை உங்ககிட்ட ப்ரிப்பரேஷனோட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் உட்கார வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணோன்னே நேராக உள்ளே போகிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்டு ருசிக்கிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், மெனு எல்லாமே வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா சூப்பராக வந்து சிக்கன் கிரேவியை போட்டு அதில் வந்து பரோட்டா வந்து நல்லா கசக்கி அது உள்ளே போட்டு அதில் கிரேவி ஊற்றி அதில் வந்து ஒரு மூணு முட்டை போட்டு நல்லா கொத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் லைட்டாக ஒரு பெப்பர் பொடி போட்டு அண்ட் கொத்தமல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கொத்து பரோட்டா. சூப்பராக இருக்குது, சரியான அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்க்கும்போதே வந்து சரியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது, கலர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேசும்போதே வாய் ஊறுது, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெப்பர் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது, அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. காரத்துலேருந்து உப்புலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கிரேவியோட ஸ்மெல்லும் அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் அவ்வளோ பக்காவாக வந்து அந்த கிரேவி வந்து குக் ஆகிருக்கு. அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷுன்னு சொன்னாங்க, கறி தோசை. இந்த கறி தோசை தான் அது, எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது.
கரிதோசை ப்ரிப்பேர் பண்ண அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணார். தோசை ஊற்றினாரு, அதுக்கு மேலே கிரேவி ஊற்றினாரு. கிரேவியில் வந்து ஒரு முட்டை போட்டார். முட்டை போட்டுட்டு அந்த கிரேவி மேலே ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே சிக்கனை வந்து அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றினாங்க. ஆக்சுவலாக அந்த கறி தோசையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினாதான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குமா. மேலே நல்லெண்ணெய் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு அவ்வளோ சூப்பராக, ஆக்சுவலாக வெந்து போன சிக்கனு இன்னும் அதை வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி, இந்த நாலு சட்னி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு கிரேவி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேவி, இந்த ரெண்டு கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் தோசை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கறி தோசை ஆக்சுவலாக இதுலேயே ஆல்ரெடி மசாலாலாம் இருக்குது, அந்த கிரேவி மசாலா எல்லாமே இருக்குது, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட், சான்சே இல்ல, சூப்பரா இருக்கு டேஸ்ட். கிரேவி தொட்டு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு. சட்னி மேற்குள்ள சட்னின்னு நினைக்கிறேன், அந்த டேஸ்ட் அற்புதமா இருக்கு. வாவ், சான்சே இல்ல. கறி பீஸ் பாருங்க நல்லா வெந்து போய் அவ்வளோ சூப்பரா இருக்கு. கிரேவி, கிரேவியில் தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருங்க, சரியான டேஸ்ட்டு. அந்த காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல பின்னாடி மண்டை லெவலில் ஏறுது காரம், அந்தளவுக்கு சூப்பரான ஒரு காரம், டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். காரம் நிறைய விரும்புகிறவங்களுக்கு இந்த தோசை கறி தோசை வந்து அல்டிமேட்டுங்க. சிவகங்கை வந்தீங்கன்னா, மலைராம் ஹோட்டல் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கறி தோசை வந்து நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம், நீங்கள் நிறைய கூட சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட வந்தால் ரெண்டு மூணு தோசை கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு தோசையே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க, அற்புதம். ஸோ கறி தோசை சாப்பிட்டாச்சு, கொத்து பரோட்டா சாப்பிட்டாச்சு. இப்போது நாட்டுக்கோழி கிரேவி கூட பட்டர் நான் வச்சு சாப்பிட போகிறோம். அந்த பட்டர் நான் தான் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். செம்ம சாஃப்டாக இருக்குங்க, நான் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஃபுல்லாக பட்டர் பக்காவாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து அப்படியே நாக்கு ஊறுது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு டெக்ஸ்சரு. அது ரெடி பண்ணதை பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, பக்காவாக அப்படியே இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் என்னென்னவோ பண்ணி எடுத்துமே உள்ள தந்தூரில் வச்சுட்டாரு. தந்தூரில் வச்சோன்னா கரெக்டாக அது வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நாட்டுக்கோழி கிரேவியை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். நாட்டுக்கோழி பீஸ், பட்டர் நான், நாட்டுக்கோழி கிரேவி. சூப்பராக இருக்குங்க, கிரேவிக்கும் இதுக்கும் அப்படியே அந்த அந்த பெப்பரோட காரம் வந்து அப்படியே உள்ளே ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரம் நிறைய விரும்புகிறவங்க அல்டிமேட்டாக சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி வேறு லெவலுங்க. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா டிஷ்ஷும் சாப்பிடும்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெப்பரோட வாசமும் அந்த கிரேவியோட அந்த அந்த விறுவிறுப்பும் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனே தெரியல, டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க, வேறு லெவலுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த நான் வந்து சாஃப்ட்டுன்னா சாஃப்ட்டு அவ்வளோ சாஃப்ட்டுங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆச்சு இது ரெடி பண்ணிவிட்டு, அது ரெடி பண்ணியும் கூட அந்த சாஃப்ட்னஸ் வந்து பக்காவாக இருக்குது, சான்ஸே இல்லைங்க. செம செம அல்டிமேட் நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழிங்க, என்ன தான் நீங்கள் பிராய்லர் கோழி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி டேஸ்ட்டு வாய்ப்பே கிடையாது. மதியானம் நான் எப்படி அந்த டேஸ்ட்டு பிரியாணியில் சாப்பிட்டனோ சேம் அந்த நாட்டுக்கோழி கிரேவியில் செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கிற நாட்டுக்கோழி கிரேவி வந்து வேறு லெவல், அல்டிமேட்டு. ஸோ கைஸ், பட்டர் நான், கறி தோசை அண்ட் கொத்து பரோட்டா, நாட்டுக்கோழி கிரேவி, செட்டிநாடு ஸ்டைலில் வச்ச நாட்டுக்கோழி கிரேவி, அதை நம்ம சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அது கூட இந்த சட்னிலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. சிவகங்கையில் நம்ம தெப்பகுளம் ஆப்போசிட்டில் இருக்க மலைராம் ஹோட்டல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கறி தோசை அண்ட் கொத்து பரோட்டா, நாட்டுக்கோழி கிரேவி மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக 100% நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே இன்னொன்று ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, அது என்னன்றதை பார்த்துலாம் வாங்க. சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இப்போ ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னன்றதை பார்க்கலாம். வாவ், சூப்பருங்க, ஃபலூடா, சான்ஸே இல்லை. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், ஒரு சின்ன கிளிப்பையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடலாம்.
அங்கே ஃபாலோடா சான்ஸ் இல்லை சரியான ஒரு இது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னென்ன ஆட் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் இது நான் சொல்லிடுறேன், கடல் பாசி, வெண்ணிலா ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்டு, அப்புறம் ஜப்சா சீடு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ரூட்டு ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபாலோடா சொல்கிறாங்க இங்கே. ஸோ கிங் ஃபாலோடா வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஃபாலோடா போல். அதுக்கு மேலே ஒரு கொடை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இது வந்து கிங் ஃபாலோடான்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி, பா டேஸ்ட் நல்லாதான் இருக்குது. எஸ் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி ஜென்ரலி எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட் தான், பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் உள்ளே போக போக நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்குள்ளே தான் நிறைய லேயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்றுனா சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், சாப்பிட்டாச்சு, ஃபுட்டு சூப்பராக இருந்தது, சரியான டேஸ்ட்டு. நீங்களும் ஃபுட்டு பார்த்துருப்பீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க இங்கே, அண்ட் அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேனலில் ஃபுட் ரிவ்யூ நம்ம எடுத்துருக்கணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எல்லாமே கேட்பீங்க, இவ்வளோ சாப்பிட்டீங்க எவ்வளோ பில் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப ரீசனபிளான பில்லு தாங்க. அண்ட் நாங்கள் எல்லாரும் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணது, இந்த கறி தோசை, அப்புறம் கொத்து பரோட்டா, நாட்டுக்கோழி கிரேவி அண்ட் பட்டர் நான் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 700 ரூபீஸ் தான் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் பில்லு எங்களுக்கு, நாங்கள் சாப்பிட்டதுக்கு ஓவரால் பில் வந்து இதுதான். அண்ட் கூட மஷ்ரூம் கிரேவிலாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் நான் அது காமிக்கல. பட் இந்த ஒரு ஃபுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 700 ரூபீஸ் ஆச்சு. ரீசனபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் சிவகங்கை வந்தீங்கன்னா அந்த தெப்பகுளம் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மலையராம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து அழகாக சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜஸ்ட் இது வந்து என்னோட ரிவ்யூ நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இங்கே வந்து பாருங்கள், வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சி யூ கைஸ், இது மாதிரி சூப்பரான ஃபுட் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.